கலைஞரின் நூற்றாண்டு விழா முன்னிட்டு திமுக தெற்கு மாவட்ட பொறியாளர் அணி சார்பில் கல்வி உதவித்தொகை மற்றும் மதிய உணவு வழங்கும் திட்டத்தினை திமுக மாவட்ட செயலாளரும் உத்திரமேரூர் எம்எல்ஏ கா சுந்தர் துவக்கி வைத்தார். காஞ்சிபுரம் அடுத்த தூசி ஊராட்சி பகுதியில் இயங்கி வரும் தூசி பாலிடெக்னிக் கல்லூரியில் திமுக தெற்கு மாவட்ட பொறியாளர் அணி சார்பில் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி நூற்றாண்டு விழா முன்னிட்டு மாணவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றன. இதில் தூசி பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் ஏ சசிகுமார் ஏற்பாட்டில், காஞ்சிபுரம் திமுக தெற்கு மாவட்ட செயலாளரும் உத்திரமேரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கா சுந்தர் தலைமையில் தூசி பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மதிய உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் திட்டத்தினை துவக்கி வைத்தார். மேலும் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் பேசுகையில், திமுக அரசு மாணவர்களுக்கு கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை மாணவர்கள் மத்தியில் எடுத்துரைத்து, குறிப்பாக மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் மற்றும் இலவச பேருந்து போன்றவற்றை எடுத்து கூறி திராவிட மாடல் ஆட்சியின் பல்வேறு சாதனைகளை பற்றி விளக்கி கூறினார். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் ஒருவருக்கு ₹1,05,000 வீதம் 14 மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி, ஆண்டு முழுவதும் 100 ஏழை மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தினை வழங்கி தொடங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கா செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் சி வி எம்பி எழிலரசன், மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ், ஒன்றிய பெருந்தலைவர் மலர் கொடிக்குமார் மற்றும் திமுக நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.